Hi guys, this is day 2. Gulmarg la irukom net night kaamchala so andha edam da idu adoda view da morning la paathirukom ayyo செம்மையா இருக்கு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, பேண்ட் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு. ஐயோ பிடிக்கவே முடியல, போனை உதறது. அரிசியை பாத்துரா, வலுக்குதரா, ஓடாதரா. இப்ப இதுதான் இதுதான் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி. ஐயோ வலியே இல்லல்ல, வலியே இல்லையா? வரத்துக்கு வரத்துக்கு வலியே இல்ல, செம்ம குளு வேற வலுக்குது காலு. கொஞ்சம் கஷ்டமா தான் பாருங்களேன். நம்ம ஊர்ல எடுக்கிற வீடியோக்கும் இங்க எடுக்கிற வீடியோக்கும் பாருங்களேன், ஒரு லைட் போட்ட மாதிரி. இல்ல நம்மள அறியாம நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு தாண்டி. இருந்தாலும் -10-13 நம்ம டாலரபுளான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லாமல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கைடு ஜமீர் மாலிக்னு ஒரு ப்ரோ வச்சுருக்கோம். ஆமாம் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம். அரேஞ்ச் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த யார் தெரியுமா? கண்டிப்பா கேப்பீங்க, நீங்க போனதுக்கு எவ்வளவு ஆச்சு, டூரிஸ்ட் எவ்வளவு ஆச்சு, யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேப்பீங்க. எந்த டிராவல்ஸ் அப்படின்னு கேப்பீங்க, அது வந்து அண்ணன் சொல்லுவாரு. இல்ல அது வந்து என்னுடைய நண்பர் அவர் மிஸ்டர் ராஜா ரஞ்சித், கோரல் டிராவல் விங்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, மதுரையில விருதுநகர்ல இருக்காரு. எல்லாமே உண்மையை சொல்லணும்னா ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஆஃபர் ப்ரைஸாக இருக்கட்டும், ஒன் மோர் திங் ரூம்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு வந்திருக்கிறதுனால, லேடிஸ்லாம் வந்திருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஆசமாக அரேஞ்ச் பண்ணிருந்தாப்புல. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கடைசியாக வீடியோ முடிச்சு கடைசியாக பேசுகிறோம். அதாவது நாங்கள் ட்ரிப்பை முடிக்கும் போது கடைசியாக பேசுகிறோம். ஸோ உங்களுக்கும் ட்ரிப் என்ன கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்த உடனேருந்து ஃபுல்லாக என்கேஜாகவே இருக்கும். நம்ம வந்துட்டு யாரையுமே தேட வேண்டியது இல்லை, அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால நம்ம ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் மூவிங் எவ்ரிவேர். ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம், என்னதான் குளுனாலும் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு அத்தியாவசியமா வரணும் வரணும் தோணுது. இத பாருங்க, இவங்க எல்லாம் குள்ளா போட்டுறானே பாருங்க, எவ்வளவு அழகா எடுத்துருக்கேன். ஆமா, எடுத்துட்டு வாங்களேன். இந்த வீடியோல மட்டும் தான் எடுத்துருக்கா, அதுக்கு முன்னாடி போட்டுருக்கா. சீரியஸா லைஃப்ல ஒரு டைம் ஆவது பார்க்க வேண்டிய பிளேஸ்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும்ல அந்த ஆசை, எங்களுக்கே இருந்தது. ஆக்சுவலா சும்மா விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டே இருந்தோமா, ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எங்க போனோம் அப்படின்னா ஸ்னோ பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். வீட்டுல ஆசை எல்லாருக்குமே இருக்கும், அதை தூக்கி போடணும்ட்டு. இல்ல வீட்லயும் சொன்னானுங்க, தம்பி எல்லாம் சொன்னானுங்களா? சோ என்ன ஆயிருச்சு, அத சொல்லாம வந்தா நல்லா இருக்குமே சர்ப்ரைஸ். அத ஒரு திடீர் பிளானா போட்டு அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி முடிக்கிறப்ப எல்லா டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி கேரளா தான் இவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அண்ணன் தான் அரேஞ்ச் பண்ணது எல்லாம் போகிறதுக்கு. கேரளான்னு தான் பேசிட்டு ஒரு சர்ப்ரைஸ் சென்னைக்கு. ஆக்சுவலாக மதுரையில் இருக்காரு, உங்களுக்கு தெரியும் அண்ணன் மதுரையில் இருக்காருன்னு. சென்னைக்கு வந்து கேரளாவுக்கு போகிறோம்னு தான் நினச்சிருந்தோம். நாளைக்கு காஷ்மீர் போகிறோம்னா இன்றைக்கி சொல்கிறாரு, நம்ம கேரளா போகிறா தம்பி, காஷ்மீர் போகிறோம், இதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டார். பெஸ்ட்டு சர்ப்ரைஸ் இது, ஏன்னா கேரளான்னு ஒரு முடிவில் எல்லாமே கேரளா பத்தி பேசுவா, எல்லாமே ஓணம் ட்ரெஸ் அந்த மாதிரி கேரளா ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சிருந்தோம். வந்து எடுக்க மாட்டேன், பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதுவும் ஸ்லீவ்லெஸ் எல்லாம். நீங்களே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் இரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இந்த பெட்டு கட்டினாங்க சர்ப்ரைஸே எதுவுமே இல்லை என்ன அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டினாங்க. அந்த பெட்டுக்குரிய ப்ராடக்டை ஹரிஷும் சுப்பும் கொடுக்கறது தான் நியாயம். நீங்களே கமெண்ட்ல போட்டு இவங்களை என்னன்னு கேளுங்க. ஆமாம், சர்ப்ரைஸ்னே சர்ப்ரைஸ் தான், அப்புறம் எங்களுக்கே சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். வாங்க, இப்போ வந்து நம்ம கண்டோலா போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ரோப் கார் இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது போற வழியில் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வாங்கிக்கிறேன். கண்டோலா கண்டோலா அடி கண்டோலா மாறி இருக்கான்.
வேற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் கேபிள் கார். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஃபேமஸான கேபிள் கார், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் இதான், செகண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். 7 கிலோமீட்டர்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 4 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர் ஸ்டேட் பண்ணிட்டே போகிறாங்க. இதெல்லாம் வீடியோவில் கேம்ஸ் இல்லைன்னு இது இப்போ தான் பார்க்குறோம். இதெல்லாம் வெயிலுக்கு பாருங்களேன். இல்லை ஆக்சுவலாக வெயிலில் வந்து இப்போ குளிர் தெரியல, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. நடக்க தெரியாதவங்க நடக்கிற மாதிரி. அவனுக்கு 2 வயசு ஆகுது, அவனுக்கு குளிர்ல முக்கியமானது ஷூ கிளவுஸ். ஆமா, ஏன்னா அங்க ரெண்டு தான் அப்படியே மறுத்து போகுது உடம்பு. ஷூலாம் வந்து அங்கே வாங்கிட்டு வர ஷூ வந்து கரெக்டாக வராது, இங்கே வந்து தான் ஷூ வாங்கிக்கிறோம். ரெண்ட்டுக்கு இருக்குதுல்ல 200. வாங்க வாங்க. நாம எப்படி இருக்கோம்? ஜாலியாக இருக்கோம். ஜாலியாக நம்ம எப்படி இருக்கோம்? ஜாலியாக இருக்கோம். எப்படி இருக்கோம்? ஜாலியாக இருக்கோம். ஜாலியாக இருக்கோம். எங்கே போய அரைச்சுண்டா? ஒன்றுக்கு ஒரு தானே இங்கே போகிறேன். ஏய் உடச்சிட போகிறடா. அது மேல இருக்க தள்ளி விட்டுருலாம். அப்படியே ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு பைடா பைடா. ஆல் தி பெஸ்ட்ரா. நல்லபடியா போயிட்டு வா. ஏய் மேல போறாதீங்க, மேல போறாதீங்க பா. வேற மாதிரி ஸ்னோ. அது அது இது பண்ணுவாங்க சாம், சூப்பரா இருக்கு. அது அதான் உடைச்சு எடுக்கிறாங்க எல்லாம். ஏன் பண்றாங்க? ஆ, கீழ உள்ளுமா நல்லா இருக்கு. அந்த வீமேல உள்ளுங்க. ஓ, இந்த இலையில இருந்து உளுந்து உளுந்து நல்லா இருக்கு பாக்கும்போது. ஓ, கேபிள் கார். ஆ, ஐஸ் கட்டியை தூக்கி போட்டுக்கலாம்னு இருக்காங்க. இதுதான் நம்ம இடம், குல்மார்க் கண்டோலா. அது வந்து கடை பேரு, அதை ஸ்கிப் பண்றேங்க. ஆள் தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம்ல, இந்த இங்கிலீஷ் படத்துல. சோ இப்போ நம்ம கண்டோலா போக போறோம். சோ கண்டோலானா என்னன்னா, கண்டோலானா என்னன்னா ரோக் கார் கண்டோலாவா இல்ல ஏரியா நேம்? இந்த ஏரியா பேரு கண்டோலா. ரோக் கார்ல மேல போயிட்டு அங்க ஸ்னோ பைக்கிங், ஸ்கை டிரைவிங் மேல போயிட்டு அங்க இறங்கிடுவோம். அங்க தான் ஃபன் ரைட்ஸ் எல்லாம். ஓகே ஓகே, நான் போயிட்டு வந்துறோம் நினைச்சேன். 7 மினிட்ஸ் ரோப் கார்ல போறோம், அங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்றோம். ஓ, 7 மினிட்ஸ் வந்துட்டு வேற லெவல் டேங்க் மார்க் போறோம். ஓகே ஓகே, டன் டன் டன். சோ உள்ள நுழைஞ்சிட்டோம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ அது சேஃப் கேர் தான், கேபிள் கார் தான். இல்லை 4 பேர் போகலான்னு நினைக்கிறேன். 4 பேர் தானே? 6 பேர் போக. 6 பேர் போயிடலாம். இல்லை, அதில் ஏதோ 4 பர்சன் தான், ஒன்லி 4 பர்சன் நீச்சு. கொரோனா காரணமாக COVID-19 ப்ரிகாஷன் போட்டுட்டு ரெடி உள்ளே போக போகிறோம். வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அடுத்த பாருங்க, சுவிட்சர்லாந்து மோல்ல இருக்கும். வேற மாதிரி இருக்கான், வேற மாதிரி கண்டிப்பா. என்ன அண்ணா ஏதோ சொல்றாரு பாருடா. கண்டிப்பா லைஃப்ல ஒன் டைம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. என்ன ஒரு டிஃபரன்ஷியேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பசங்களுக்கு என்னடா வசி சொல்ற வசி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னும் போது வரணும்ல, வேற மாதிரி, வேற மாதிரி. நீ சொல்றாச்சுன்னு
சீரியஸாக என்ன சொல்கிறது, நம்மளுக்குலாம் எப்பமாவது லைஃப்பில் வந்து ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது போய் பண்ணி பிரதேசம் மலை மலை வேற மாதிரி ஏறுது. ஓய்யோ பாருங்களேன் என்ன பேச சொல்லிட்டு அவனை பார்த்தீங்களா, நம்ம இப்படிதான் பேச முடியும். சொல்லுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. சீரியஸாக நல்லா இருக்குது, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னோக்கு இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ இல்லை, நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருப்போம்ல, காஷ்மீர் போகணும் காஷ்மீர் போகணும் காஷ்மீர் போகணும், என்ன கண்டாலா போகணும் குல்மார்க் போகணும்னு. உண்மையிலே ஒர்த் ஸ்பெண்டிங், ஏன்னா ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 4 days 5 days பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஃபென்டா ப்ளஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலி கம்ஃபரன்ஸோட வந்தீங்கன்னா அதுவோ இதுவாக போதான்னா, இந்த டிசம்பர் ஜனவரி தான் இந்த ஸ்னோ இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா நவம்பர் டு மார்ச் வரையும் வந்து கம்ப்ளீட் ஸ்னோவாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளஸ், ஏன்னா இப்போ மைனஸில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ -13 இன்னைக்கு நாங்கள் இருக்க கண்டிஷன். ஆக்சுவலாக ஆமாம், அந்த மந்த்துக்கு அப்புறம் ஏப்ரல் மேலாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ப்ளஸில் தான் இருக்கும், 10 to 15 தான் இருக்குமா ஆக்சுவலாக. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஸ்னோஃபால் வந்து செட்டன் பிளேசஸில் மட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஸ்னோஃபால் நேற்று நைட்லாம் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நாளைக்கு பகல்காமலையும் ஸ்னோஃபால் இருக்கு, அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதையும் பண்ணுவோம். பாருங்க இது வந்து நாங்கள் 6 பேர் தான் போக முடியுமா இல்லை, ஸோ நாங்கள் 6 பேர் ஏறிட்டோம், இன்னொரு 6 பேர் அவங்க பண்ற அலப்பறை எல்லாம் வரோம் பாருங்க. நம்ம எங்க இருக்கோம், இப்ப நம்ம எங்க இருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேபிள் காரில் போயின்னு இருக்கோம். அந்த அந்த போது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம இன்னொரு கேங் போகுது. சுப்பு, மது, ஹரிவண்ண, அஸ்வின் எல்லாம் வந்து இந்த காரில் தான் போயின்னு இருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க. நாங்கள் எங்கே இருக்கோம் இப்போ, இறங்க போறோம். ஐயோ ஹரிஷ் மதுலாம் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா, நான் காய்க்க